வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தோழப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்காக முறைகேட்டில் ஈடுபட்டவர் மீது மோசடி உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் அணைக்கட்டு ஒன்றியத்திற்குட்பட்ட தோழப்பள்ளியில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி ஆதி திராவிடருக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிலையில் கல்பனா சுரேஷ் என்பவரும் அவரை எதிர்த்து பாக்யராஜ் என்பவரும் போட்டியிட்டதில் கல்பனா சுரேஷ் வெற்றி பெற்றார். இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவியான கல்பனா சுரேஷ் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்றும் சாதி சான்றிதழ் சமர்ப்பிப்பதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார்கள் சென்றன. இதையடுத்து நடத்திய விசாரணையில் கல்பனா சுரேஷ் போலி சாதி சான்றிதழை சமர்ப்பித்தது தெரியவந்ததை அடுத்து SC ST பிரிவு மோசடி உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் கல்பனா சுரேஷ் தாக்கல் செய்த போலி சாதி சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது.